அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது அத்தியாயம் 93. இப்போ மதுரையோட சேர்மன் யாரு அப்படின்னா தில்லைவனம் பிள்ளை அப்படிங்கிறவர். அவர் வந்து கலெக்டர் என்னெல்லாம் வேலை சொன்னாரோ அது எல்லாத்தையும் நல்லாவே செஞ்சு முடிச்சாரு. ஏன்னா இப்ப கலெக்டர் கையில வந்து நம்ம டேவிட் சாமராஜ், அதாவது தாதன் ஒரு பொன்னாங்கன் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதை வச்சு எப்படி இந்த காவல் முறையை ஒழிக்கலாம் அப்படிங்கறதுக்காக பலவித திட்டங்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா கலெக்டர் சொன்ன என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் இந்த தில்லைவனம் பிள்ளை செஞ்சதுக்கு அப்புறம் அதோட பலன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த தாதனூர்காரவங்களோட காவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சிவானந்தையர் காலத்துல இருந்தே இந்த நகரசபை தலையீடு பண்ணி மூக்கரு விட்டு வந்தது வந்து வழக்கம்தான். அப்ப எல்லாம் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது அவ்வளவு எழுதுல எல்லாம் யாருனாலே மறந்துட முடியாது. ஏன், இந்த சிவானந்தையர் வந்து எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி, அவர்னாலேயே ஒண்ணுமே செய்ய முடியல. அவ்வளோ பெரிய வழக்கறிஞர், அவரோட வழக்க நடத்த முடியாம வாபஸ் வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் சிவானந்தையருக்கு அப்புறம் சேர்மன் ஆனது வந்து சுப்பாராவ். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட பதவிக்காலம் முழுக்க இந்த காவல்காரங்க விஷயத்துல எந்த தலையீடுமே பண்ணல, ரொம்ப கவனமா இருந்தாரு. இந்த சுப்பாராவுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற தில்லைவனம் பிள்ளை. இவர் வந்து சிவானந்தையர் மாதிரி ரொம்ப வேகமாவும் இல்ல, சுப்பாராவ் மாதிரி எதையுமே கண்டுக்காம இருக்கவும் இல்ல. கலெக்டர் கூப்பிட்டு எதையாவது செய்ய சொன்னா அதை மட்டும் செஞ்சாரு. அவருக்கு வந்து மனசுக்குள்ள இந்த குடிக்காவல் முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா அதை வெளியே காட்டாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வெளியில பாக்குறதுக்கு அரசு உத்தரவு போடுறத அவர் செய்யறாரு அவ்வளவுதான், அவரா எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு வேலைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மறுபடியும் ஒரு தடவை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தமுக்கடிச்சு அரசு வந்து இனிமேல் உறுதியா இருக்கும், அது என்னெல்லாம் முடிவு எடுக்க போகுது அப்படிங்கறத சொல்லலாம், மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. தமுக்கடிக்கிறவன் வழக்கம் போல குடிக்காவலை ஒழிக்கிறதுக்கு அரசு எடுக்க போற நடவடிக்கைகளை வந்து தெரு தெருவா சொல்லிக்கிட்டே வந்தான். ஒரு பணி பெஞ்சு முடிஞ்ச ஒரு நாள் காலையில தமுக்கடிக்கிறவனோட சொற்கள் வந்து அப்படியே நகரத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. ஒரு வார காலத்துல என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ராமாயண சாவடி, செல்லத்தம்மை செக்கடி, மைனா குளத்து, தெப்ப குளத்து, ஆலமரம் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் இனிமே இரவு காவலுக்கு நீங்க நகரத்துக்குள்ள வரக்கூடாது, சட்டவிரோதமா நீங்க குடிக்காவல்ல ஈடுபட்டீங்கன்னா உங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொன்ன தகவல்கள் வந்து தாதனூருக்கும் சொல்லிட்டாங்க. இத பல வருஷமா சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க, மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு தாதனூருக்காரவங்க இதெல்லாம் எதையுமே கண்டுக்கல, அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ராமாயண சாவடியில கலகலப்பு குறைஞ்சது, சீயாமார்களோட முகத்துல வந்து கவலை. ஏன்னா இந்த வாட்டி தமுக்கடிச்சவனோட அந்த குரல்ல இருந்த ஒரு தீர்க்கம், அந்த செய்தி வந்து ரொம்ப தீர்க்கமானதா இருந்ததா அவங்களுக்கு தோணுச்சு. சேர்மன் தில்லைவனம் பிள்ளை வந்து இந்த சீயான்மார்களை எல்லாம் பார்த்து பேசினாரு. நிர்வாகத்தோட சார்பில் சாவடியோட தூண்கள்ல வந்து நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இதுவரைக்கும் இல்லாம, இதுவரைக்கும் அப்படி நோட்டீஸ் எல்லாம் ஒட்டினது இல்ல, தமுக்கடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து ஒவ்வொரு சாவடியிலயும் நோட்டீஸ் வேற, நிலைமை வந்து மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே புரியுது. ஆள் அறவமே இல்லாம செல்லத்தம்மைங்கோயில் செக்கடியிலையும் மைனா தெப்ப குளத்து ஆலமரத்து அடியிலையும் இப்ப கவலையா இருக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆள் அறவமே இல்லை. அங்கொன்னும் இங்கொன்னுமா அப்படியே இருட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இரவு. ஆனா தாதனூர்காரவங்க எப்பவும் போல காவல் வீதிகளுக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தாங்க. எங்கெல்லாம் நோட்டீஸ் ஒட்டிருக்காங்களோ அந்த தூண்களுக்கு கீழே நிம்மதியா உட்காந்து கதை பேசி எந்திரிச்சுட்டு போனாங்க. பல வருஷமா அரசு எடுத்துட்டு வர்ற முயற்சி, சில மாதங்களா, அதாவது போன சில மாதங்களா தீவிர ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே மதுரையில இருக்கிற நிறைய பேருக்கு வந்து விஷயம் வந்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு புரிஞ்சது. ஆனா தாதனூர்காரவங்க மனசுக்குள்ள இந்த விஷயம் எதுவுமே போய் சேரல, அவங்க வழக்கம் போல வந்து போய்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த தில்லைவனம் பிள்ளை இருக்காருல, அவரோட வீடு எங்க இருந்துச்சுன்னா தெற்கு மாசி வீதியில பிளாக்பர்ன் விளக்கு தூணுக்கு கொஞ்சம் தூரத்துலதான் இருந்துச்சு. கலாசாலை கமிட்டியோட இதுக்கு முன்னால காரியதரிசியா இருந்த தெப்பம்பட்டி மிராசு முத்துச்சாமி பிள்ளையோட மகன் தான் இந்த தில்லைவனம் பிள்ளை. நல்ல பணக்கார குடும்பம், அறிவு செல்வத்துக்கு உரிய அகம்பாவம் அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. செத்து போன சிவானந்தையர் மேல அவருக்கு ஒரு நல்ல மரியாதையும் இருக்கு. ஐரோப்பியர்களே வகிச்சிட்டு வந்த ஒரு பதவியில அவங்கள விட நான் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு காட்டினவர் வந்து சிவானந்தையர்.
அதனால சிவானந்த ஐயர் தன்னோட குருவா வந்து தில்லைவனம் பிள்ளை நினைச்சுக்கிருவாரு. அதோட வந்து இவருக்கு ஒரு தீவிர சைவ பற்று இருக்கு. தன்னோட குரு விரும்பினதை தான் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தில்லைவனம் பிள்ளைக்கு நிறையவே இருந்துச்சு. அதனாலதான் நகரோட குடிநீர் திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு நிறைய முயற்சி எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரி இப்ப குடிக்காவல் ஒழிப்பு நடவடிக்கையிலயுமே தீவிரமான ஈடுபாடு அவருக்கு இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் அவர் வீட்டுல மொட்டை மாடியில முனிசிபாலிட்டி மெம்பர்கள் சீதாராம் ஐயங்கார், குருசாமி செட்டியாரு, கிருஷ்ணபிள்ளை, நடேசையர், அப்புறம் போஸ்ட் மாஸ்டர் சேது முதலியார் எல்லாம் வந்து கூடுனாங்க. வழக்கமா இந்த 6 பேரோட கூட்டணி தான் நகரத்தோட முக்கியமான விஷயங்களை எல்லாம் தீர்மானிக்குது அப்படிங்கறது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு காலையில சிறைச்சாலைக்கு போய் அம்மையப்ப கோனார பாத்துட்டு வந்தது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் கூடுனாங்க. சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருந்தது தில்லைவனம் பிள்ளைக்கு ஒரு புது நம்பிக்கை வர கொடுத்திருந்துச்சு. சிறையில இருந்த அம்மையப்ப கோனார பார்த்ததுல இருந்து அவருக்கு ஆச்சரியம் அகலல. இவ்வளோ பெரிய வேலைய செஞ்ச மனிதர் இவருதானா அப்படின்னு நம்பவே முடியல. அவரோட பேச்சு, அதுல இருந்த துணிவு, இது எல்லாமே சேர்மனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரோட சகாக்கள் எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா சிறைச்சாலைக்கு பார்க்க போனப்ப வந்து நடேசையர் மட்டும்தான் வந்திருந்தாரு. இது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் மத்த எல்லாரையுமே வர சொல்லி இருந்தாங்க. வீட்டோட மொட்டை மாடியில நல்லா அரை வட்டத்துல நாற்காலிகளை போட்டு நடுவுல ஆங்கிலேயர்களோட பாணியில ஒரு மர டீப்பாய் வர வச்சாங்க. அதுக்கு மேல மதுரையில இருந்து வெளியே வர்ற பாண்டியன் கிரானிக்கல், அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல இருந்து வெளிவர்ற தென்னிந்திய மித்திரன், இந்த மாத இதழ்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு செம்புல தண்ணி, 4 வெள்ளி டம்ளர் கொண்டு வந்து வச்சுட்டு போன வேலைக்கார. வெண்கல செம்புக்குள்ள நீர் வளைய வளையமா அதிர்ந்துகிட்டு இருக்கு. வெள்ளி டம்ளரோட வெளிப்புறம் ஒரு கொடி படர்ந்து அதோட முனையில பூ மலர்றது மாதிரி ஒரு சித்திரம் இருக்கு. அந்த வெள்ளி கொடி பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. அதை கையில எடுத்து அப்படியே உருட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாரு சேது முதலி. மீனாட்சி சொக்கநாதர் கோயிலோட தெற்கு கோபுரத்தோட உச்சியில இடதுபுறத்துல இருந்த பூதம் நேர இந்த மொட்டை மாடியில உட்கார்ந்திருந்த 6 பேரை உத்து பாத்துக்கிட்டு இருக்கு. மைனா குளத்து ஆலமரத்தோட கிளைகள் அப்படியே சரசரக்கிற ஓசைய சுமந்துகிட்டேவும் மாலை நேரத்து காத்து வந்து அடிக்குது. அந்த காத்த அனுபவிச்சுக்கிட்டே பெரியவர் சீதாராம ஐயங்கார் சொல்றாரு, மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரி ஓய்வு நேரங்களை வந்து ஜனங்க சந்தோஷமா உலாவுறதுக்கு சிங்கார தோட்டங்கள் ஒண்ணு கூட இல்ல மதுரையில அப்படின்னு ஆதங்கமா சொன்னாரு. ஏ முனிசிபாலிட்டி சார்பா நம்ம கூட அதை வைக்கலாமே அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சாரு கிருஷ்ணன் பிள்ளை. இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சே ரொம்ப நேரம் பேசினாங்க. தோட்டம் வைக்கிறதுக்கு வந்து இடம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கடைசியில மேங்காட்டு பொட்டல்ல ஒரு சிங்கார தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா மரங்கள் நிறைய தோப்பு மாதிரி கிடக்குற அந்த இடத்த விட விஸ்தாரமான இடம் வந்து இந்த 4 வெளிவீதிக்குள்ளேயே எங்கேயும் இல்லை. வெளிவீதிக்கு வெளியில சிங்கார தோட்டம் அமைச்சா இந்த பணக்காரவங்க எல்லாம் போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, மேங்காட்டு பொட்டல்ல வந்து மரங்களை எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது வந்து புது திட்டமா இருக்கு. இதோட செலவு தொகையை இந்த வருஷம் பட்ஜெட்ல சேர்க்க முடியாது, அடுத்த ஆண்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னாரு சேர்மன். அதெல்லாம் முடியாது, இந்த வருஷமே வச்சிடணும், அதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கிட்டாரு போஸ்ட் மாஸ்டர் சேது. ஆளுக்கு ஒரு யோசனைய சொன்னாங்க. கடைசியா நடேசையர் தான் சொன்னது சிறப்பா இருந்துச்சு. என்னன்னா வர சித்திர திருவிழாவுக்கு வந்து பந்தல் கொட்டகை இதெல்லாம் போடுவாங்கல்ல, அவங்க எல்லாரும் 1 சதுர கெஜத்துக்கு தினம் காலனா அனுமதி தீர்வு அல்லது லைசன்ஸ் தீர்வு, அதாவது டாக்ஸ் மாதிரி இவங்க கட்டணும். சித்திர திருவிழாவுக்கு வந்து பந்தல் கொட்டகையை போடுறவங்க இத காசெல்லாம் கொடுக்கணும். இத சொல்றப்ப மக்கள் கிட்ட வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்கும். ஆனா சாமி கும்பிடுறாங்க இல்லையா, தெய்வ உற்சவங்களப்ப இத செய்யறதை தவிர அவங்களுக்கு வேற வழி இருக்காது, அதனால கண்டிப்பா செஞ்சிருவாங்க. அதே நகர சபைக்கு 1 மாசத்துல நல்ல பெரிய தொகை வந்து வசூலாகும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு தாவி போகுது பேச்சுவார்த்தை. நம்ம ஸ்தலம் அதாவது மதுரை வந்து எவ்வளவு முக்கியமான புண்ணிய ஸ்தலம். லோகத்துல இருக்கிற எல்லோரும் புண்ணிய யாத்திரை செஞ்சு நம்ம மதுரைக்கு வந்துட்டே இருக்கா. அவ தங்க சத்திரமும் சாவடியும் தான் இருக்கு. ஏன் முனிசிபாலிட்டி சார்பா யாத்திரிகர்கள் ஹவுஸ் கட்டக்கூடாது? வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, புண்ணியத்துக்கு புண்ணியம் ஆச்சு அப்படின்னாரு நடேசையர். செய்ய வேண்டிய காரியம் தான், ஆனா அதிகமா பணம் செலவாகும், அதுக்கு ஈடா வருமானம் கிடைக்கலன்னா அந்த கவர்மெண்ட்காரங்க ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாரு தில்லைவனம் பிள்ளை. சந்தேகமெல்லாம் வேணாம், நம்ம நாட்டுல ஸ்தல யாத்திரை செய்யறவங்களும் தீர்த்த யாத்திரை செய்யறவங்களும் தான் ரயில்வே பிரயாணிகள்ல பெரிய பங்கு.
நிறைய பேர் ரயிலில் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணுறவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளை விட கவர்மெண்ட்டுக்காரவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், அதனால நிச்சயமாக இதுக்கு வந்து சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. சரி, அப்போனா அடுத்த வருஷம் முனிசிபல் பட்ஜெட்டில் வந்து யாத்ரிகர்கள் ஹவுஸ் அப்படிங்கிற பிளானை வந்து சேர்த்துடலாம் அப்படின்ட்டாரு சீதாராம் ஐயங்கார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்கல வந்து எதிரில் வந்து அமைச்சிடலாம், அதுதான் வசதியாக இருக்கும் அப்படின்னுலாம் பேசினாங்க. பல்லக்கு மாட்டு வண்டியும் போய் தீர்த்த யாத்திரை செய்கிறவா கூட ரயில் பிரயாணம்னா ஆயிட்டா அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு நடேசையர். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ரயிலில் வந்து போக மாட்டாங்க தீர்த்த யாத்திரையெல்லாம். என்ன செய்ய, பல்லக்கில் இங்கேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு போக ஆகிற செலவில் ரயிலில் காசி வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு டிக்கெட்டு வாங்கிடலாம் அப்படின்னு இப்படியே பேச்சு வந்து ரயிலுக்கும் சாஸ்திரத்துக்கும் நடுவில் யாத்திரைக்குள்ளே புகுந்து போகுது. ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னோர்கள் செஞ்ச யாத்திரையை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. 1008 திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னே தனது தோப்பனார் வச்சிருந்த பல்லக்கை வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் பத்திரமா வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்னாரு சீதாராம் ஐயங்கார். கடந்த 10-20 வருஷமாவே இந்த பல்லக்கு தூக்கிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டாங்க. நல்லா அகன்று கன்றி போன தோள்பட்டையும் நீளமான பாதங்களும் கொண்ட அந்த நெடிய மனிதர்கள் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. யாத்திரை போற புண்ணியம் பிரயாணம் போனா கிடைக்குமா? யாத்திரை போக மனசு ஒருமுகப்படணும், முடிவுல தீர்க்கம் வேணும், சஞ்சலத்துக்கோ சபலத்துக்கோ இடம் கிடையாது. யாத்திரை போறவாளுக்கு மட்டும் புண்ணியம் இல்ல, போறவாளுக்கு ஜலம் கொடுக்கிறவாளுக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதனாலதான் மங்கம்மா ரஸ்தா பூரா கிணறு வெட்டி குடிக்க ஜலம் உண்டாக்குனா. மனுஷாளுக்கு மட்டும் இல்ல, ஆடு மாடுகளுக்கும் சேர்த்தே புண்ணியம் செஞ்சா அப்படின்னு கிட்டாரு நடேசையர். அப்படியே மங்கம்மா கட்டி வச்ச மண்டபங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவ வெட்டின குளங்கள் கிணறுகள்ல இருந்து காலத்துக்கு ஊட கசிஞ்ச ஊற்று இன்னும் பெருகிக்கிட்டேதான் இருக்கு. மக்கள் வந்து பாண்டிய நாட்டு பெரு நிலப்பரப்பு முழுவதும் தாகத்தோட இடத்துல வந்து மங்கம்மாவை தான் நெப்பி வச்சிருக்காங்க. கடைசியில முனிசிபாலிட்டி சார்பா கட்டப்போற யாத்திரிகர் ஹவுஸுக்கு வந்து மங்கம்மா சத்திரம் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. பழைய வாழ்க்கைக்கும் அதை தலையில புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த புதிய வாழ்க்கைக்கும் இடையில திக்குமுக்காடுற மனிதர்களா இவங்க இருந்தாங்க. இவங்களோட உரையாடல்கள் வந்து பெருமை மிகுந்த பழமை குறித்து ஒரு சோகமான பேச்சு எல்லாமே இருக்கும். அதுல முன்ன இழுத்துட்டு போற நவீன வாழ்க்கைக்கு மேல ஏறி சவாரி செய்யணும் அப்படிங்கிற வெறியும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க மதுரையை பத்தி தான் பேசினாங்க, ஆனா இந்த மாநகர பத்தின எந்த வார்த்தைக்குமே பல நூறு ஆண்டு கால வேறு இருக்கு. வேற வெளியே தெரியாம மறைச்சுக்கிட்டு அதோட உடம்புக்கு சீம வஸ்திரங்களை போத்தி அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தான் இவங்க எல்லாத்துக்குமே ஆசை. அதாவது பழமையும் போயிடக்கூடாது, அதே சமயம் இவங்களுக்கு வந்து புதுமை எல்லாத்தையுமே அனுபவிக்கவும் செய்யணும். பல்லக்கு தூக்கிகள் எங்க போய் மறைஞ்சாங்களோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கண நேரம் கூட கிடைக்கல. பழைய மாதிரி வெள்ளி நாணயத்தையும் செம்பு நாணயத்தையும் அழிச்சு நகையோ பாத்திரங்களோ செய்யக்கூடாது, செஞ்சா நஷ்டம்தான்னு முக்கியமானவா கிட்ட எல்லாம் சொல்லுங்க அப்படின்னாரு தண்ணி குடிக்க வெள்ளி டம்ளர் கையில் எடுத்து சீதாராம் ஐயங்கார். அரசாங்கம் ஒரு பவுனோட விலை 15 ரூபா பெருமானம் அப்படின்னு விளம்பரம் பண்ணதுல இருந்து அளவைகள் அப்புறம் பொருள்களோட கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாம் நிறைய மாறிடுச்சு. செம்பு வெள்ளி நிக்கல் இந்த உலோகத்துல சின்ன சின்ன நாணயங்கள்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அணாவை குறிக்கிறதுக்கு வந்து நட்சத்திரம் மாதிரி ஒரு நூதன நாணயம் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா இது எல்லாமே பணக்காரவங்க சம்பந்தப்பட்டது, இதனால என்ன லாபம் நஷ்டம் அப்படிங்கறத வந்து மத்தவங்களுக்கு முன்னால இவங்களுக்கு தான் தெரியும். பவுனையே நாட்டுடைய அளவு நாணயமாக்குனது வந்து ரொம்ப நல்ல விஷயம், இதனால எல்லா இடங்கள்லயும் விலையை வந்து சமப்படும் அப்படின்னு சொன்னாரு சீதாராம் ஐயங்கார். இதுல சமப்பட இங்க என்ன இருக்கு, ஏற்கனவே ரயில் வந்தது வந்துச்சு, எல்லா விலையும் ஒண்ணு போல ஆயிடுச்சே அப்படிங்கறத ஆதங்கமா துக்கமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அந்த துணியில சொன்னாரு குருசாமி செட்டியார். அதனால எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னா செட்டியார்கிட்ட இருந்து பதில் வரல. செட்டியாரோட மௌனத்துக்கு காரணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், ஆனா யாருக்குமே எதிர்பார்க்காம சேது முதலியார்கிட்ட இருந்து ஒரு கோபமா பதில் வருது. வாரத்துக்கு ஒரு தடவை வந்தது பத்தாதுன்னு இப்ப மெட்ராஸ் மெயில் 4 நாளைக்கு ஒரு தடவைன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அது உங்களுக்கு வேணா நல்ல ஆதாயமா இருக்கலாம், ஆனா எனக்குதான் ஒரே ரோதனை. வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருந்த டெலிவரியே இப்ப 4 நாளைக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியது இருக்கு. 2 குமாஸ்தாவையும் 2 தபால்காரனையும் 1 மூடதுக்கியை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலையை நான் செய்ய? வாரத்துக்கு 1 ரயில் வர்றப்பவே சிவகங்கை காரனும் ராமநாடு காரனும் கடைசி நேரத்துல வந்ததை பைய கொடுப்பாங்க,
அதுக்கு பிறகு அவசர அவசரமா அரக்கு முத்திரைய குத்தி அனுப்புவோம். அதுலயும் இந்த சிவகங்கையில ஸ்கூல் டீச்சர்னே போஸ் மாஸ்டரா இருக்காரு. அவரு ஸ்கூலு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த வேலையை செய்யணும். அவரு முத பண்ணல கட்டுறதுக்குள்ள மெட்ராஸ் மெயில் வந்து முட்டிக்கிட்டு நிக்குது. என்ன செய்ய அப்படின்னு புலம்புனாரு. ஏன்பா, கூட ரெண்டு பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி மேலிடத்துக்கு எழுத வேண்டியதுதானே, அதெல்லாம் பல தடவை எழுதியாச்சு. அப்புறம் என்ன, வருமானம் பத்தலையா? வருமானம் எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஒரு ரூபாய் இடம் வரைக்கும் அரை அணா ஸ்டாம்பும் 10 ரூபாய் இடம் வரைக்கும் ஒரு அணா ஸ்டாம்பும் ஒட்டுனா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆள் ஆளுக்கு எழுதி தள்ளுறாங்க. எங்கனாலே தூக்கி சமக்க முடியல. ராத்திரி தூங்குனா கூட சலாங்கு சலாங்குன்னு சலங்கு கிட்ட இந்த தடியோட மூட்டைக்காரைய வீட்டுக்குள்ள ஓடி வர்ற மாதிரியே இருக்கு. சலங்கு சத்தத்துக்கு ரயில் சத்தத்துக்கு பயந்த பொழப்பாகி போச்சு என் பொழப்பு அப்படின்னாரு. என்னப்பா இவ்வளவு சளிச்சுக்கிற அப்படிங்கிறார் நடேசையர். ஆமா, எடைக்கு தக்கனதா இல்லாம முன்ன மாதிரி தூரத்துக்கு தக்கனதா ஸ்டாம்பு அப்படின்னு கொண்டு வந்தாத்தே இவங்க எழுதி தள்ளுறத குறைப்பாங்க. அதுலயும் மெட்ராஸ்ல இருந்து வர்ற பத்திரிகையையும் புஸ்தகத்தையும் ஒரு நாள் கழிச்சு கொடுத்தா போதும், உங்க அக்கரகாரத்துல அதுக்குனே பிறந்த ஆளு இருக்கு, அடுத்த நாளே கம்ப்ளைண்ட் எழுதி போட்டுறியா. தபால் அதிகாரி மேல கம்ப்ளைண்ட் செய்யற லெட்டருக்கு வந்து ஸ்டாம்பு ஒட்ட வேணான்னு அரசாங்கம் உத்தரவு வேற. இதுல உங்க அக்கரகாரத்துக்கு இது லட்டு சாப்பிட்ட மாதிரி அடுத்த நிமிஷம் எழுதி போட்டுறான். ஒரு நாள் தாமதமானாலும் பேசாம போஸ்ட் பாக்ஸ் கிளவி செஞ்ச மாதிரி நானும் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னாரு கோபமா. அவர் கோபமா தான் சொன்னாரு, ஆனாலும் இந்த போஸ்ட் பாக்ஸ் கிளவிய பத்தி சொன்னதுனால எல்லாருக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. என்ன கதை அப்படின்னா, பிளாக்மேனோட விளக்கு தூணுக்கு பக்கத்துல கச்சேரியை ஒட்டி மொத மொத ஒரு போஸ்ட் பாக்ஸ் கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப சிங்கராஜ முதலியார் தெருவுக்குள்ள குருவமான ஒரு கிளவி அவ வந்து பார்த்தா. விளக்கு தூண் மாதிரியே வட்டமா ஆளு ஒசரத்துக்கு தூணை கொண்டு வந்து வச்சிருக்காங்களே எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி தெருவுக்குள்ள வெளிச்சம் வர்றதுக்காக தெரு முனையில குட்டி விளக்க கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கியா மகாராசே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டான். ரெண்டு மூணு நாளா பாத்துக்கிட்டே இருக்கா. அச்சா, இத்தனை நாளாச்சு, இன்னும் ஏன் பொருத்தாம வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் இரவு வீட்டுல இருந்து கிளியாஞ்சட்டியில விளக்க பொருத்தி கொண்டு வந்து போஸ்ட் பாக்ஸுக்குள்ள கைய விட்டா. கை போற அளவுக்கு கச்சிதமா ஓட்ட செஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரிய தேடுனா உள்ள எதுவுமே அகப்படல. சரி கீழே இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு கிளியாஞ்சட்டிய உள்ள ஓட்டு விட்டான். வெளிச்சம் ஒண்ணுமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு வெறும் புகை மட்டும்தான் வந்துச்சு. ஐயைய, திரி பிடிக்காம போச்சே அப்படின்னு நினைச்சு வீட்டுல இருந்து ரெண்டு மூணு தடவை கிளியாஞ்சட்டிய பொருத்தி பொருத்தி எடுத்துட்டு வந்தா. திரி கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை. மறுநாள் உச்சி பொழுதுல தபால்காரைய வந்து பொட்டியோட கீழ்கதவை திறக்கிறத பாத்துக்கிட்டே இருந்தா. தெருவுக்குள்ள இருந்து வேக வேகமா வந்து, ஏண்டா கம்பத்தை நட்டா போதுமா, என்ன ஊத்திட்டு போகணும்னு அறிவு இல்ல அப்படின்னு சண்டைக்கு போனான். குத்த வச்சு உக்காந்துகிட்டே எரிஞ்சு போன தபால்களோட சாம்பலை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் அறிவு கட்ட கிளவி, இது விளக்கு கம்பம் இல்ல தபால் பெட்டி அப்படின்னு கத்தினேன். பெட்டியா, எந்த ஊர்லடா பெட்டி, வட்டமா ஆள் அவசரத்துக்கு செஞ்சாங்க அறிவு கட்டவனே. என்ன என்ன கேணச்சி நினைச்சியா, பட்ட பகல்ல கம்பல சலங்கையை கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஓடுற கிறுக்கு பையகிட்ட நான் போய் கேட்டேன் பாரு, ஏன் புத்திய என்னன்னு சொல்ல அப்படின்னு திட்டிக்கிட்டே போயிட்டான். யாரு தபால் எழுதாமலேயே இந்த செய்தி நகரத்துல இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அன்னையில இருந்து அந்த தெரு போஸ்ட் பாக்ஸ் கிழவி தெரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கராஜ முதலி தெரு அப்படிங்கிற பேரு வந்து பெட்டியில தபால் எல்லாம் எரிஞ்சதுல அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சு. சேது முதலியார் வந்து போஸ்ட் பாக்ஸ் கிளவி மாதிரி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் வந்து சிரிப்பு அடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கிளவி இப்ப செத்து போயிட்டா, இறந்ததுக்கு அப்புறமும் அவளோட பிள்ளைய வந்து ஆடி அமாவாசைக்கு அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு முன்னால விளக்கு போட்டு போறது வந்து சிரிக்க முடியாத விஷயமா அதை மாத்துச்சு. அதாவது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் இதை பார்த்துட்டு சில பேர் வந்து கொஞ்சம் அதை சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளவியோட நினைவு தூண் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போஸ்ட் பாக்ஸ. இப்படி ரொம்ப நேரம் இவங்க எல்லாரும் பேசி நவீன மாற்றங்களை வந்து தலைகளா புரிஞ்சுக்கிட்ட நபர்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டாங்க. ஆனா பேசினவங்க யாருமே அவங்க வீட்டு முன்னோர்கள் செஞ்ச எதை பத்தியுமே பேசல, அடுத்தவங்களை பத்தி பார்த்து தான் பேசினாங்க. இப்படியே மணி 7:30 மேல ஆயிருச்சு. தெற்கு கோபுரத்தோட உச்சி பூதை வந்து இப்ப இருட்டுக்குள்ள முங்கி போயிருச்சு. அதுக்கு தெரியல அம்மையப்ப கோணார பத்தி சிறையில போய் பார்த்துட்டு வந்ததை பத்தி தான் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா பேச்சோட சுவாரஸ்யத்துல எங்கெங்கயோ போயிட்டாங்க. சீதாராம ஐயங்கரால இனிமேல் வீட்டுக்கு போகாம இருக்க முடியாது. அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி பேசினா ரொம்ப நேரம் ஆகும், அதனால நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு புறப்பட்டாரு. அவர் புறப்பட்டது இவ எல்லாருமே கலைஞ்சிட்டாங்க.
இந்த அம்மையப்பா கோனார் யாரு, இவரோட கதை எப்பேற்பட்டது, இவர் ஏன் சிறைச்சாலையில இருக்காரு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த அத்தியாய தொடர்ச்சியில இன்னொரு நாள் பார்க்கலாம். காத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி. வணக்கம். Thank you.